அஸ்ஸலாமலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரரே, திருப்பூர்லேருந்து யாசர் அரஃபாத் பேசுகிறேன். எனது கேள்வி, ஏன் இஸ்லாமியர்கள் மல்லி கடையில் வந்து பீடி, சிகரெட்டு, பான் பிராக் விற்கிறாங்க? இதையே வந்து அனைத்து ஜமாத்து வந்து அந்தந்த மொஹல்லாவில் வந்து முஸ்லீம்கள் வந்து பான் பிராக், பீடி, சிகரெட்டு விற்கக்கூடாது, அப்படி மீறி விற்றீங்கன்னா எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும், எந்த ஒரு விசேஷ எந்த ஒரு காரியத்திற்கும் ஜமாத் உங்களுக்கு வந்து ஒத்துழைக்காது அப்படின்னு ஏன் சொல்வதில்லை? அப்படி தடுக்காமல் இருக்கிறாங்களே, அவங்கள பற்றி மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பானா? இன்ஷால்லாஹ் அதுக்கு பதில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். முஸ்லீம்கள் வந்து பீடி சிகரெட்டு விற்கலாமா? விற்கக்கூடாது என்றால் இந்த ஜமாத்தார்கள்லாம் ஏன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்னு கேட்குறார். ரெண்டு கேள்வி கேட்குறார். முதல்ல விற்கலாமான்னு கேட்குறாரு. விற்கலாமான்னா பீடி சிகரெட் எப்படி ஒரு முஸ்லீம் விற்க முடியும்? முழுக்க முழுக்க கேடு தரக்கூடிய ஒரு பொருள் அது. இந்த மதுபானம் அதை சாராயங்களாவது என்ன செய்யும்னு கேட்டால், அல்லவே சொன்னால் அதில் நன்மையும் தீமையும் இருக்குங்கிறான், நன்மையோட தீமை அதிகம்ங்கிறான். அப்போ மதுபானத்தை பற்றி பேசும் பொழுது கூட அதில் எல்லாம் பழங்கள் அதெல்லாம் சேருது. அது சேர்ற காரணத்தில் போதை வர்றதுனால ஹராம் ஆகிவிட்டாலும் அதில் சில நன்மைகள் இருக்குத்தான் செய்கிறது, பாவங்கள் தீமையும் இருக்கிறது. ஓ இசுமுகமா அக்குபரும் நஃபையுமா, அதில் உள்ள தீமை வந்து நன்மையை விட அதிகமாக இருக்கிறது, அதனால் ஹராம்னு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எதுக்கு? மதுபானத்துக்கு. பீடி சிகரெட்டுக்கு அப்படி சொல்லவே முடியாது, எல்லாமே தீமை. பீடி சிகரெட்டுங்கிற அந்த புகையிலை பயன்படுத்துகிற காரணத்தினால் அவனுடைய இதயம் காய்ச்சி போய் விடுகிறது, நுரையீரலுக்கு அழுகி கெட்டு போய் விடுகிறது, காச நோய் ஏற்படுகிறது. அப்புறம் வந்து இந்த இப்போ கொரோனா போன்ற பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எதிர்த்து நிற்க முடியாத நிலைமை ஏற்படுகிறது, ஆண்மை குறைவு ஏற்படுகிறது, இதய துடிப்பில் பிரச்சனை ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக்கு, இழப்பு, மூச்சிறைப்பு எல்லாமே ஏற்படுகிறது. இப்படி பல விஷயங்கள், புற்றுநோய் கூட கடைசியாக என்ன செய்கிறது, அந்த புகைப்பிடிப்பதனால் வருகிறது. அது போக அவன் புகைப்பிடிச்சிக்கு மதுபானத்தை அந்த குடிச்சு அவனை முடிக்கிறான். புகையை பிடிக்கிறவனை பொறுத்த வரைக்கும் பிடிச்சி விட விடுறான் வெளியே. வெளியே விடுறதுனால அக்கம் பக்கத்தில் உள்ள ஆளுக்கெல்லாம் என்ன இருக்கிறது, பாதிப்பு, குடும்பத்துக்கு பாதிப்பு, எல்லாத்துக்கும் நோயை பரப்புகிறான், பெரிய கேடு. ஒரு டாக்டராவது ஒரு மருத்துவராச்சு இந்த புகைப்பிடித்தல், சிகரெட் பிடித்தல், சுருட்டு பிடித்தல் நன்மைன்னு சொல்லியிருக்காங்களேன்னா யாருமே சொன்னது இல்லை. ஒரு நன்மையும் காட்ட முடியாத ஒரு பொருள் அந்த புகைங்கிறது. அதுபோக பூண்டு வெங்காயம் சாப்பிட்டா கூட ஒரு பொது இடத்துக்கு வரக்கூடாதுன்னு, பள்ளியாசலுக்கு வரக்கூடாது, வாட போனோன்னு வாங்கன்ட்டு இருக்கிற ஒரு மார்க்கத்தில் இவன் பீடி சிகரெட் குடிக்கிற பக்கத்தில் நிற்க முடியுமா? அப்போ அடுத்தவரோட மக்களோட கலந்து உருவாட முடியுமா? அந்த ஒரு வகையான மலக்குகள்லாம் வெறுப்பாங்க. மக்கள் எதை வெறுப்பார்களோ அதையெல்லாம் மலக்குகள் வெறுப்பாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படியான ஒரு பல, இது ஒரு தனியாகவே ஒரு என்ன செய்யலாம், இதுக்கு பல மணி நேரங்கள் பேசலாம். அவ்வளோ டேஞ்சரான ஒரு பொருள் இது அந்த புகைப்பிடித்தல் என்பது. இப்போ அது ஹராம் என்பதில் அது சந்தேகமே கிடையாது. என்னென்னட்டால் குள்ளு முஃப்தினு ஹராம், கேடு தரக்கூடிய எல்லாமே ஹராம். அப்போ லா தக்துலு அம்புசக்கும், உங்களை நீங்கள் லா துல்குபி ஐதிக்கும் இல்லை தகுலுக்கா, உங்கள் கையை நாசத்தில் போடாதீர்கள் என்றெல்லாம் எல்லாம் வந்து நம்ம எச்சரிக்கிறான். நமக்கு நாமே கேடு விளைவிக்கிறோம். அது பச்சை ஹராமும், குடிக்கவும் கூடாது, அது அடுத்தவருக்கு விற்கவும் கூடாது. அது ஒரு விஷயம். அடுத்து அது மட்டும் கேட்டால் பரவாயில்லை, என்ன செய்கிறாருன்னா அப்போ ஜமாத்தார்லாம் என் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு கேட்குறாரு. ஜமாத்தார் வந்து என்ன அரசாங்கம் நடத்துகிறாங்க, அவங்க ஏதாவது போய் பீடி சிகரெட்டு விற்கிறவனை போய் இழுத்து மூணுனா சும்மா விடுவாங்களா? நம்ம வாழ்கிற நாட்டில் வந்து அரசாங்கமே அதை அனுமதிக்கிறான். சும்மா எழுதி போட்டிருக்கான், போய் பிடிக்கிறது தீங்கானதுன்னு சிகரெட் பாக்கெட்டில் எழுதுவான், தீங்கான்னு சொல்லிட்டு விற்கிறான். அவன்கிட்ட கேட்காமையே அந்த கம்பெனியெல்லாம் நடக்குது. லைசன்ஸ் கொடுத்து வரியை வாங்கிக்கொண்டு அதை செய்கிறான். நாங்கள் என்னப்பா ஏன்டா இது மாதிரி செய்கிறீன்னு கேட்டால், நாங்கள் தான் அதில் போய் அட்டைப்பெட்டில் எழுதிட்டோமே, பாக்கெட்டில் போட்டுறோமே, சிகரெட் பிடிக்கிறது வந்து உடல் நலத்திற்கு தீங்கானதுன்ட்டு அறிவிப்பு செஞ்சிட்டோமேனு சொல்லுவான். அவ்வளோ செய்வானே தவிர, அவனை கள்ள சாராயத்தில் கள்ள சாராயம் இருக்குது, கள்ள சிகரெட்டு எங்கேயாவது இருக்க செய்யுது. விற்கிற சிகரெட்லாம் அரசாங்க அனுமதியோடு தான் விற்கப்படுது. விற்கிற பீடி, விற்கிற எல்லாமே அதுக்குரிய வரியை கட்டி தான் அவங்க விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியான ஒரு அரசாங்கம் இருக்கும் பொழுது அரசுகிட்ட அனுமதியோடு விற்கிறவன் எப்படி தடுக்கிறேன்னு கேட்க மாட்டான். நம்மகிட்ட பவராக இருக்குது. பவர் இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். நம்மகிட்ட அரசாங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு அரசாங்கம் என்ன செய்யும், விற்கிறவனை கிடைக்காம ஆக்கிடுவாங்க. அரசாங்கம் சரியான அரசாங்கமாக இருந்தால் இந்த பீடி சிகரெட் புகையிலை பொருள்கள் வந்து உற்பத்தி பண்ணக்கூடாது, விற்கக்கூடாது, எங்கேயும் கிடைக்கக்கூடாதுன்னு ஆக்கியிருப்பாங்க. இந்த பெட்டிக்கடைக்காரனுக்கு வாங்கவும் முடியாது. அப்படியான ஒரு நிலை இல்லாமல் இருக்கும்போது ஜமாத்தார்களை தடுக்கலைன்னா அவங்கள தடுக்க முடியாது. நம்ம தடுத்தால் அதில் என்ன பாரதூரமான விளைவுகள் நம்ம சந்திக்க வேண்டி வரும். அதனால வந்து அவங்க அறிவு தான் நம்ம சொல்ல முடியும், எந்த ஒரு தீமையாக இருந்தாலும்.